வணக்கம் மக்களே, இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 21/7/2021, அதாவது ஜூலை மாதம் 21 2021 வருடம். இப்பொழுது நேரம் 7:15 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, நாம் இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் விவாதித்திருந்ததைப் போலவே, வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் அங்குமிங்குமாக சிறு சிறு வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் உட்பட சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் அவ்வப்பொழுது விட்டுவிட்டு சில இடங்களில் சாரல் தூரல் மற்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அந்த மழை மேகங்கள் வலுகுறைந்த மழை மேகங்களாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஓரளவுக்கு மழையை பதிவு செய்திருக்கும் என்பதைப் போல நாம் நம்பலாம். நீங்கள் ஒருவேளை செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். நிச்சயமாக விட்டுவிட்டு சில மணி நேர இடைவேளைக்கு ஒரு முறை சாரல் தூரல், அவ்வப்பொழுது சில நிமிட சாரல் தூரல் என்று கூட சொல்லிவிடலாம், சில நிமிட சாரல் தூரல் அவ்வப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கலாம். இவை தவிர்த்து நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தெற்கு மகாராஷ்டிரா மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்கள், அதே போல வடக்கு கர்நாடக மாநில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் தரமான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. மகாபலேஸ்வர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 அதாவது நேற்று மாலை 5:30 இன்று மாலை 5:30 வரையில் இடையில் இருக்கக்கூடிய அந்த 24 மட்டும் 250 mm அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ச்சியாக அந்த இடங்களில் மழை மேகங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்று காலை 8:30 தற்போது வரையில் அந்த இடங்களில் 170 mm அளவு மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஆகையினால இந்த மழையின் அளவு மகாபலேஸ்வர் சுற்றுவட்டார பகுதிகளில் மேன்மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது ரத்னகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் பரவலாக மழை மேகங்கள் குவிய தொடங்கியிருக்கிறது. மும்பை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோலாபா சுற்றுவட்டார பகுதிகளில் 92 mm அளவு மழை மாலை வரையில் பதிவாகி இருக்கிறது. இந்நேரம் மும்பை மாநகரில் சில இடங்களில் செஞ்சுரி அடிச்சிருக்கும் மழை, அதாவது 100 mm அதிகமான அளவு மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கலாம். மும்பை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அணைகளின் நிலவரம் தொடர்பாகவும் நிறைய நண்பர்கள் கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். இது தொடர்பான ஒரு பதிவை பதிவு செய்வதற்காக சில தகவல்களை திரட்டி நான் பல ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். ஆனால் அந்த பதிவு மட்டும் செய்யப்படாமலேயே இருக்கிறது. எழுத்துப்பூர்வமான பதிவை பதிவு செய்வதில் சிரமம் இருப்பதால் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த குரல் பதிவின் வாயிலாக தற்போதைய அணைகளின் நீர்மட்டம் தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த இடங்களில் சிறப்பாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நான் பார்க்க போனோமேயானால், கோலம்பாக்கம் மற்றும் ஆரியாபாக்கம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேல்மருவத்தூர் மதுராந்தகம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து திண்டிவனம் மரக்காணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே புதுச்சேரி திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அங்குமிங்குமாக சில நிமிடம் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நிறைய இடங்களில் சாரல் தூரல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகலாம். இது இயல்புதான். இதே போன்ற காலகட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகரித்து தான் இருக்கிறது. இவை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்களில் நாம் பார்த்தோமேயானால், கடலூர் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக பரங்கிப்பேட்டை கிள்ளை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் பரங்கிப்பேட்டை கிள்ளை இடைப்பட்டிருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால், முட்டலூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மணிக்கொள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சிதம்பரம் மற்றும் கடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, ஆக மொத்தத்தில் தற்சமயம் சிதம்பரம் கடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் பரங்கிப்பேட்டை மற்றும் பிச்சாவரத்திற்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த சில நிமிடங்களில் பரங்கிப்பேட்டை கிள்ளை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளின் அநேக இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதியான ஆமாதூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குல்கோட்டா சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவைகள் கோபாலபுரத்திற்கு கொஞ்சம் தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள். அங்கு வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். எடப்புலிநாடு முள்ளுக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சிறிய அளவிலான மழை மேகம் பதிவாகிக் கொண்டு
கொண்டிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஆக மொத்தத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே சமயம் மறுபுறம் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அதே சமயம் பார்த்தீர்களேயானால் கோவை மாவட்டத்திலும் அங்குமிகமாக சாரல் தூறல் மற்றும் விட்டுவிட்டு மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை மேற்கு மாவட்டங்களில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களது பகுதியின் நிலவரத்தை பதிவு செய்ய வேண்டும். தற்சமயம் அந்த இடங்களில் சிறப்பான சூழல்கள் தான் நிலவிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள், அதாவது இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் மழையின் அளவு மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில், அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சிறப்பான சூழல்கள் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. தென்மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. அதிகமான பலனை நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே மகாராஷ்டிரா மாநில பகுதிகள் தான் அடைந்து கொண்டிருக்கிறது. மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. கோலாபா சுற்று வட்டார பகுதிகளில் இந்நேரம் செஞ்சுரி அடிச்சிருக்கணும், அதாவது 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கும். நீங்கள் ஒருவேளை மும்பை மாநகரில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். மழை அளவுகள் தொடர்பாக நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலும் சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நாம் அணைகளின் நிலவரம் தொடர்பாக சில விஷயங்களை பார்க்க தொடங்கலாம். அமராவதி அணையின் நீர்மட்டத்தை பொறுத்தவரையில் 80 அடியை அது தாண்டிவிட்டது. 80.19 அடி தற்சமயம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அது இன்றைய காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 80.19 அடியை எட்டியிருக்கிறது. அதனுடைய மொத்த நீர்மட்டம் என்பது 90 அடியாகும். 90 அடிகளில் 80.19 அடியை அமராவதி அணை எட்டியிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது தொடர்பாக முக்கிய அணைகளின் நிலவரம் அடங்கிய ஒரு படத்தையும் நான் இந்த பதிவுடன் இணைத்திருப்பேன். அந்த படத்திலும் நீங்கள் அந்த விஷயங்களை எண்களின் வாயிலாகவே தெளிவாக காணலாம். அதன் அடிப்படையில் பார்க்க போனோமையானால் நிறைய இடங்களின் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கும். அணைகளின் நீர்வரத்து அதிகரிக்க அதிகரிக்க அணைகளின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அணைகளின் நீர்மட்டம் ஒரு கட்டத்தை எட்டும் பொழுது உங்களுக்கு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கும். தற்சமயமே பார்த்தீர்களேயானால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது உயர்ந்திருக்கிறது. அணைக்கான நீர்வரத்தும் கிட்டத்தட்ட வினாடிக்கு 16,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின்படி சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையில் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. காலை நிலவரப்படி வினாடிக்கு 9,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் திருமூர்த்தி அணையினுடைய நீர்மட்டமும் உயர்ந்திருக்கிறது. அதனுடைய நீர்மட்டமானது கிட்டத்தட்ட 42 அடியை எட்டியிருக்கிறது. அதனுடைய மொத்த அணையினுடைய மொத்த நீர்மட்டமானது 60 அடியாகும். இதே போல மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருக்கக்கூடிய தமிழக முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த அணையின் நீர்மட்டமானது மேன்மேலும் உயரும். நிறைய நண்பர்கள் 2021 பருவமழை தொடர்பாக நிறைய சந்தேகங்களை எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்டு பொய்த்து விடுமா அப்படி என்பதை போல தற்சமயம் நான் இந்த சார்ட்டில், அதாவது இந்த படத்தில் அணைகளினுடைய தற்போதைய நிலவரம் மற்றும் கடந்த வருடத்தில் இதே நாளில் அணைகளினுடைய நீர்மட்டம் எந்த அளவில் இருந்திருக்கிறது என்பது தொடர்பாக அதை விளக்கும் வகையில் ஒரு படத்தை தான் நான் இங்கே இணைத்திருக்கிறேன். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அணையின் நீர்மட்டமானது அதிகமாக தான் இருக்கிறது. நீங்களே அதை பார்க்கலாம். இதே நாளில் கடந்த ஆண்டில் இருந்ததை விட இந்த ஆண்டு வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் பொழுது இந்த சூழல்கள் வந்து மென்மேலும் மாறும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்கவே முடியாது. இப்பொழுது இந்த அணைகளின் நீர்மட்டம் தொடர்பான விஷயங்களை இந்த காணொலி நிறைவு செய்த பிறகும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நமது tamilnaduweather.com இணையதளத்தில் நான் பதிவு செய்யப் போகிறேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரிகள் மற்றும் வேறு சில தகவல்கள் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டிருக்கும். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான் தோழர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்து
அடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.